ஹாய், வெல்கம் டு டீடாக்ஸ். நான் உங்க ஆர்ஜே தீனா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ பண்றேன். இந்த பர்டிகுலர் வீடியோ பண்றதுக்கான முக்கியமான காரணம் விஜய் சித்ராவுடைய இழப்பு. அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கேட்ட பிறகு பயங்கர ஷாக்கு. ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரில. இப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வந்திருக்க வேணாம். ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, அவங்களுடைய ஃபீல்டில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க, சோசியல் மீடியாவில் அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ சண்டே அன்னைக்கு கூட இந்த விஜய் டிவியில் கலக்க போவது யாரில் அவங்க ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அந்த எபிசோடு பார்த்துட்டு கூட அவங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க இல்லை அப்படிங்கக்கூடிய தகவல் தான் பார்க்க முடிஞ்சது. ஐ எம் வெரி வெரி சாரி சித்ரா, வி மிஸ் யூ அண்ட் உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நான் ப்ரேயும் பண்ணிக்கிறேன். சித்ரா வந்து எனக்கு 2017 தான் எனக்கு தெரியும். அப்போ வந்து ஒரு ஷாப்பிங் நெட்ஒர்க் டெலிவிஷனுக்காக ஒரு எபிசோடு, 2-3 எபிசோடு ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்போ தான் ஃபஸ்ட் அவங்கள சந்தித்தேன். அவங்க சந்தித்தப்போ அந்த ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு அது கோ ஆங்கர் கூட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஆன் கேமராவில் வந்து எப்படி ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணுவாங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க, பப்ளி எனர்ஜெட்டிக், செம்ம ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இன்னும் அந்த க்ரீன் ரூமில் வந்து அந்த காஃபி டீ எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக நான் சித்ராவை சந்தித்தது வந்து 2019 பிப்ரவரி மாதம் ஐ திங்க் துபாய்க்கு வந்திருந்தாங்க ஏதோ நிகழ்ச்சிக்காக. அப்போ நான் ஒரு தனியார் எஃப்எம் ஸ்டேஷனில் அந்த ஸ்டேஷனோட ஹெட்டாக இருந்தேன். அப்போ அவங்க எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தப்போ அவங்கள சந்தித்தேன். அப்போ வந்து, ஏ தீன்ஸ், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அடே எங்கள் அப்பா, நம்ம எப்போ பார்த்தது பாருங்கள், நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் கூட நம்ம ஃபோட்டோவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சடன்லி ஷீ டுக்கர் ஃபோன். அவங்க ஃபோன்லேருந்து செல்ஃபியெல்லாம் எடுத்து 2-3 செல்ஃபி கிளிக் பண்ணோம். செல்ஃபியெல்லாம் கிளிக் பண்ணி அந்த செல்ஃபியெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த மாதிரி ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ், இந்த பாப்புலர் மீடியா இருக்கவங்களை பார்க்கும்பொழுது என்ன தோணும், அவங்க பண்ணக்கூடிய டிக்டாக் வீடியோஸ், அவங்க போடக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்ட், அவங்க ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க டெலிவிஷனில் வரும்போது அவங்க கொடுக்குற இன்டர்வியூ, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கரியரில் சூப்பராக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, எவ்வளோ பப்ளியாக இருக்காங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, செமையாக கலக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சைட் மட்டும் தான் நமக்கு தெரியும். செலிபிரிட்டிஸ் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வெளியில் தெரிகிற ஒரு விஷயம், இப்படி வெளியில் தெரியாத ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதான் நம்மளுடைய ப்ரைவசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த ப்ரைவசியில் எந்தெந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வெளியில் தெரியாது. இந்த ப்ரெஷர் குக்கர் சுச்சுவேஷன் தான். இந்த ப்ரெஷர் குக்கரில் கூட பாருங்கள், அங்கே வெயிட் வால்வ் அண்ட் சேஃப்டி வால்வ், ரெண்டு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் எதுக்குன்னா, நார்மலாக ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் வால்வ், அந்த வெயிட் வால்வும் ஒர்க் பண்ணலன்னா அங்கே சேஃப்டி வால்வ்னு ஒன்று இருக்கும், அந்த சேஃப்டி வால்வ் பிச்சுக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்லாம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் இருக்க மாதிரி பில்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வால்வ், சேஃப்டி வால்வோ வெயிட் வால்வோ வேணும். அந்த வெயிட் வால்வ் நம்ம எங்கே தேடுறது? அதாவது உலகத்தில் காசு, பணம், சொத்து, காரு, பங்களா, சுகம், அப்புறம் பேரு, புகழ் எல்லாமே சம்பாதிக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயத்தை சம்பாதிக்க மறந்துடுறோம், அது வந்து நல்ல நட்பு. இப்போ நல்லதோ கெட்டதோ, எனக்கு ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னா அந்த நண்பன் கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை ஓப்பனா, எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம அவங்ககிட்ட என்னால ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல நட்பு வேணுங்க நம்ம எல்லாருக்குமே. அந்த மாதிரி நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெறும் சந்தோஷத்துல மட்டும் பங்கு பெறவங்க கிடையாது, என்னுடைய கஷ்டத்திலையும் அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருந்தா கூட, ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ண முடியலனா கூட ஒரு மோரலா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியலாவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எனக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை தாண்டி இந்த மோரல் சப்போர்ட் இருக்கு இல்லைங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து நட்பு வட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு ஹெல்த்தியான, அண்டர்ஸ்டாண்டபிள், நம்பிக்கையுள்ள ஒரு நட்பு வட்டத்தை நம்மளுக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த நட்பு வட்டத்துக்குள்ளார உங்களுடைய நண்பன் இல்லாட்டி உங்களுடைய நண்பி யாராவது ஒருத்தவங்க வந்து திடீர்னு இந்த ஆட்மேன் அவுட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க முத மாதிரி இல்லை, இப்போ அவ்வளோவா வரமாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஐசோலேட் ஆகும் பொழுதே அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களை எங்கேயாவது காஃபி ஷாப் கூட்டு போகிறது, ஒரு லாங் டிரைவ் போகலாம், ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம், ஒரு மூவி போகலாம், எங்கேயா வெளியில் போகலாம், பீச் போகலாம் அப்படின்னு எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் என்ன ஒரு மாதிரியாக இருக்க, ஒரு வாரமாகவே நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன், வாட் ஹேப்பன் டு யூ, சொல்லி என்கிட்ட ஓப்பன் அப் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து போட்டு ப்ரெஷர் கொடுத்தோம்னா டெஃபினட்டாக அவங்க ஓப்பன் அப் பண்ணுவாங்க. அப்படி ஒன்ஸ் ஓப்பன் அப் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆறுதலோ அவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய மருந்தாக இருக்கும்.
அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான தாட் எல்லாம் வரது வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் இறப்பு தான் தீர்வுன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அவன் செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி, காமன் மேனா இருந்தாலும் சரி, ரைட், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல சேலஞ்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒருத்தனுக்கு ஃபினான்ஷியல் சேலஞ்ச், ஒருத்தனுக்கு ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச், ஒருத்தனுக்கு ப்ரொஃபஷனல் சேலஞ்ச், ரைட், ஒருத்தனுக்கு அன்றாட வாழ்க்கையில சாப்பாடு கிடைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். இவ்வளோ சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்படி இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் பொழுது இந்த சேலஞ்சஸ் எல்லாம் என்னால் எதிர்கொள்ள முடியாது, வேற வழியே கிடையாது, நான் இல்லைனா இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பாருங்க, அது தப்பு. ஸோ அந்த மாதிரி நினைக்காம இருக்கணும்னா வி ஷுட் ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப்ல ஜனனம் அப்படிங்கிறது இருக்கட்டும், பட் மரணம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், அது நம்மளை பார்த்து வரட்டும், நம்ம அதை தேடி போக வேணாம். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு, தெர் இஸ் அ ஃபுல் ஸ்டாப் இருக்கு, ஒவ்வொருத்தனோட லைஃப்க்கும் ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அந்த ஃபுல் ஸ்டாப் அதுவும் அமையட்டும், நம்மளே வச்சுக்க வேணாம். ஸோ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, ஸ்ட்ரெஸ்ல போய் மாட்டிக்காதீங்க, உங்களுடைய இன்ப துன்பங்களை அவங்களோட பகிர்ந்துக்கங்க, ஓப்பன் அப் பண்ணுங்க. ப்ரெஷர் குக்கரில் எப்படி அந்த சேஃப்டி வால்வும் வெயிட் வால்வும் ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஹாப்பியாக இருங்க. ஒரு லைஃப், எந்த சேலஞ்ச் இருந்தாலும் பார்த்துக்கலாம். டேக் கேர், காட் பிளஸ், லவ் யூ.